அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் கர்த்தர் மாற்றி தர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அதிசயங்களை காண செய்ய போகிறார், எனக்கு அற்புதங்களை காண செய்ய போகிறார், எனக்கு விடுதலை கிடைக்க செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எங்களோடு இணைந்து ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, அவர் நல்லவர், அவர் வல்லவர். Bye.
ஒன்றாவது அதிகாரம் 19வது வசனம். Now we are going to see the word of the Lord which he is going to speak in the October month. Jeremiah chapter 1 verse 19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். They will fight against you but they shall not prevail against you for I am with you says the Lord to deliver you. உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். My dear brothers and sisters, the Lord says that they will fight against you, but they will not prevail against you because I am with you. Hallelujah. தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒரு என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் முறியடிக்கிறவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு குறைவும் இல்ல நமக்கு பிரச்சனை இல்ல எதுவுமே இல்ல. Hallelujah. When our Lord is there with us, we don't have any problems. Hallelujah. Hallelujah. பிரச்சனைகள் வரும் பாருங்க யுத்தம் பண்ண வருவார்கள். They will come to fight against you. ஆனால் உன்னை வேர்க்கொள்ள முடியாது. They will not prevail you. ஏனென்றால் இரட்சகராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Because the Lord is with us. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே உன்னுடனே இருக்கிறேன் என்ற வார்த்தை எப்படி அருமையான வார்த்தையா இருக்கு பாருங்க. My dear brothers and sisters, look the word of the Lord, how sweet it is that it says that Hallelujah. I am there with you to deliver you. Hallelujah. Hallelujah. பாருங்க நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உடன்பிறப்புகள் கூட அந்த அளவு கவனமா நம்ம மேல இருக்க மாட்டாங்க. Even our family members or our parents will not be that careful on us. நம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் நம்மோடு இருக்க முடியாது. They won't be in every situation with us. ஆனால் நம்மோடு கூட இருக்கிற தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு இருக்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துகிறவர் இயேசுப்பா மட்டும்தாங்க. But the Lord who is with us is in all He is with us in all of our situations and he leads us in his way. அருமையான தேவனுடைய ஜனமே நாம் வாசித்த அந்த வார்த்தை எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை. My dear brothers and sisters, the words which we read now was the promise word which God gave to Jeremiah. எரேமியாவை கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு அதிகாரிகளுக்கு ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். God chose Jeremiah as a prophet to say the word of God to all the people and to the kings. அருமையான தேவனுடைய ஜனமே வார்த்தைப்படியாய் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது எரேமியா 1:5 தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே எரேமியாவை கண்டெடுத்த தேவன். We can see in verse 5 that it says before I formed you in the womb I knew you. Hallelujah. Hallelujah. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கண்டெடுத்த தேவன் அவர் ஜாதிகள் அவர் சொல்றாரு எரேமியாவை அழைத்து பேர் சொல்லி அழைத்து உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் வைக்க போகிறேன் என்று. The Lord called Jeremiah by his name and he said I'm going to keep you as the prophet for the nations. அப்பொழுது அவன் சொல்றான் ஐயோ ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது நான் சிறுப்பிலையா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் மிகவும் பயப்படுகிறான். So Jeremiah says that Lord I do not know how to speak I'm a small child. பாருங்க அவன் சாதாரண ஒரு தீர்க்கதரிசி இல்ல ராஜாக்களுக்கு முன்பதாக அதிகாரிகளுக்கு முன்பதாக பிரபுக்களுக்கு முன்பதாக நின்று தேவன் சொல்லுகிற வார்த்தை சொல்ல வேண்டும். He is not a normal prophet. He should stand before the king and before the people and say the word of the Lord. Hallelujah. 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 ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே அவன் பயப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாத. We can see when Jeremiah gets afraid, the Lord says that do not be afraid. நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you. அவங்க எல்லாரும் உனக்கு எதிராக எழும்புவாங்க. They will rise against you. ஆனால் உன்னை இரட்சிக்கும்படி நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். But I will always be with you to rescue you. நான் சொல்ற வார்த்தை மட்டும்தான் நீ சொல்லணும். You should say only the words which I say. எந்த அதிகாரிகளுக்கும் நீ பயப்பட வேண்டாம். You should not fear to any authorities. இந்த ஜனங்களுக்கு எதிரே நான் வெண்கல அலங்குமா அலங்குமாய் உன்னை மாற்றி வைத்திருக்கிறேன். I have made you as a bronze against these people. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே. My dear brothers and sisters. எரேமியாவுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்ததுண்டு.
in the life of Jeremiah, he faced a lot of problems. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 1 முதல் 10 வரை ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது. I'm going to show, I'm going to say about a thing which happened in Jeremiah. Hallelujah. Jeremiah chapter 38 verse 1 to 10. அங்க சிதேக்கியா என்ற ராஜா அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். We can see the king Zedekiah is ruling in that place. பாருங்க அந்த இடத்துல தேசத்துக்கு விரோதமா இவன் தீர்க்கதரிசனம் சொல்றான். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் சொல்ல முடியும். Jeremiah is prophesying against the people there. எருசலேமை பாபிலோன் மக்கள் வந்து அரசாளுவார்கள், கல்தேயர் வந்து பிடித்துக் கொள்வார்கள், இதை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள் என்று அவன் சொல்றான். So the Jeremiah says that the people of Babylon will come and take over the Jerusalem and the Chaldeans will burn the city with fire. ஆனால் அங்குள்ள சிதேக்கியா ராஜாவோ பிரபுக்களோ அதிகாரிகளோ அவனுடைய வார்த்தையை நம்பவில்லை. எரேமியாவுடைய வார்த்தையை நம்பவில்லை. But all the people and the all the people in the authorities, they did not believe the word of Jeremiah. அந்த தேசத்துக்கு விரோதமாய் ஆப்போசிட்டா அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான் என்று சொல்லி அவர்கள் நம்பவில்லை. Because they did not believe because he said the words against them. அந்த தீர்க்கதரிசனம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. The prophecy was not suitable for them. சிதேக்கியா ராஜா மீண்டும் எரேமியாவை கூப்பிட்டு கேட்கிறார், தேவனுடைய வார்த்தை நீ சொல், என்ன சொல்ல போகிறாய் என்று. So Zedekiah calls Jeremiah and asked him again, what does the Lord says? அவன் சொல்லுகிறான், இந்த தேசத்தில் நிச்சயமாக பாபிலோன் ராஜா வருவார், உங்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போவார், கல்தேயர்கள் வந்து இந்த நகரத்தை அக்கினியால் சுட்டரிப்பார்கள், நீங்கள் பார், சுட்டரிப்பார்கள் என்று. So Jeremiah says to the king Zedekiah that the people of the Babylon will come and take over the people of Jerusalem and the Chaldeans will burn the city with fire. நீங்கள் பாபிலோன் தேசத்தில் அங்க இப்ப இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடக்காது. If you go and live in the place called Babylon, you will not have any laws in your life. தேசத்தும் அழிவும் வராது. There won't be any destruction in your நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பிராணன் எல்லாம் தப்பு வைக்கப்படும் என்று அவன் சொல்லுகிறான். All your life will be saved, he says. இதை கேட்ட அந்த தேசத்து அதிகாரிகள், பிரபுக்கள், ராஜாவுடைய அதிகாரிகள் எல்லாரும் இணைந்து இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடுறாங்க. All the people who all heard this, they said that we should kill Jeremiah because he has talked against the people. அங்க வந்து ராஜாவுக்கு சொல்றாங்க, இவன் எல்லாம் ஆப்போசிட்டா சொல்லி, எதிர்மறையாய் சொல்லி எங்களுடைய ஜனங்களுடைய எல்லாருடைய இருதயத்தையும் அவன் சோர்ந்து போக செய்கிறான், இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ராஜாவுடத்துல கேட்கிறாங்க. Everyone said that he is talking against us and he makes all the men of war to get sorrow in their hearts. அப்படி சொல்லும் பொழுது, when he says like that, ராஜா சொல்லுகிறார், உன் கையில அவர்களை நான் விட்டு விடுகிறேன், நீங்க என்ன வேணும்னா நீங்க படிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. So begins that king says to that people that you can do anything to Jeremiah, I have given him to you. அவரை தூக்கி என்ன செஞ்சாங்க தெரியுமா, இவங்க எல்லாரும் ஒரு ஆழமான உளை நிறைந்த ஒரு சேரும் மண்ணு நிறைந்த பெரிய ஒரு துறவில தூக்கி போட்டு விட்டார்கள். They took Jeremiah and dropped him down into a large pit which pit where there was no water. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த இடத்துல அந்த அரண்மனையில் இருக்கிற பிரதானி ஒருவன், சிதேக்கியா ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற பிரதானி ஒருவன் இதை கேள்விப்படுகிறான். So one of the eunuchs in the king's palace hears about it. அவனுடைய பெயர் எபத்மெலேக். His name is Ebed-Melech. அவன் ஒரு எத்தியோப்பியன். He was an Ethiopian. உடனே ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான், ஆண்டவரே இவர்கள் செய்தது சரியில்லை, அவன் அங்கு ஆகாரம் இல்லாமல் அந்த கிணறில் அந்த துறவண்டையிலே செத்து மடிந்து விடுவான் எரேமியா என்று சொல்லி அங்கு செய்தி ராஜாவுட போய் அவன் சொல்லுகிறான் எபத்மெலேக். So he goes and says to the king that the Jeremiah will die with hunger because there is no bread for him. Because there is famine in that place. அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் சொல்றாரு, உடனே சிதேக்கியா ராஜா நீ உடனே போய் என்ன செய், 30 ஆட்களோடு போய் எரேமியாவை அந்த குழியில் இருந்து தூக்கி கொண்டு வா என்று சொல்லி. So the king has Zedekiah says to that Ethiopian, go
take 30 members members and go to that pit and rescue the Jeremiah from there avan palam pudavigalai kandalana thunigalai thannude pokkisha and aregalilirundu eduthu ellavathaiyum ore daga kairaga katti ange thuramattai pottu and Jeremiah vai kaapathugiran Ebed-Melek hallelujah you can see that Ebed-Melek takes all the old clothes from the treasuries and he ties it to one, as one and he rescues Jeremiah from that அருமையான தேவனுடைய ஜனமே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த நிறைவேறுகிறது பாருங்க நான் உன்னோடு உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன் my dear brothers and sisters the word of the lord which he gave to Jeremiah has been proved there அவனை குழியில் போட்ட பிறகும் அந்த இடத்திலிருந்தும் கர்த்தர் அவனை ரட்சித்தார் ஜனத்தை கொண்டு when he was put into a pit The Lord came there and he rescued Jeremiah from there. ஜனமே இந்த வார்த்தை கேட்கிற மகனே மகளே உன் வாழ்க்கையில ஒருவேளை குழியில போட்டாலும் கூட ஆண்டவர் உன்னை அந்த குழியிலிருந்து தூக்கி உன்னை உயர்த்துகிற தேவன். Hallelujah. Brothers and sisters, if anyone have put you into a pit, the Lord will come there and he will rescue you. இன்றைக்கும் நம்முடைய கர்த்தராகிய தேவனோடு கூட இருக்க உனக்கு விரோதமா எழும்புகிறார்களா அவர்களை முறியடித்து அவர்கள் மத்தியில உன் தலையை உயர்த்துகிற தேவன். My dear brothers and sisters, if the people are rising against you the lord will come in that place and he will raise your head in front of them oruvela unakku nee nanmai seidha manithargal kuda unakku virodhama elumbalam even certain people rise to whom you have done good things kuchathai saatalam they might accuse you unde kudumbathukku virodhama elumbi varalam they might rise against your family aanalum unnai merkolla maattargal but they will not prevail you unnai rechikkumbadi kattar unnudane kuda irukkar because the lord is there to deliver you arumiyana devudichana ethana per amen solringa how many people are saying amen kuliyirundu thooki vidugira devan unnudeya devan ennudeya devan Our Lord is the one who takes us out of the pit. Hallelujah. 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 ஆதியாகமம் 37வது அதிகாரம் 23-24 வசனத்தை பார்க்கும் பொழுது when we see in Genesis chapter 37 verse 23 and 24 பாருங்க அங்க யோசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி என்ன செய்றாங்க அவனை குழியில தூக்கி போடுறாங்க Hallelujah. We can see here that the people the brothers of Joseph was just against him and they threw him into a pit Hallelujah Hallelujah இங்க பாருங்க கூட பிறந்த சகோதரர்கள் அவனை குழியில போட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் We can see the brothers their own brothers have thrown him into a pit Hallelujah 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 அந்த குழியில இருந்து பாருங்க அங்க இருந்து தான் அவனுடைய உயர்வே துவங்குகிறது from that pit only his rise is going to start குழியிலிருந்து இஸ்மவேல் இடத்திற்கு விற்கிறார்கள் from the pit they are taking him and they are selling him to the Ishmaelites குழியிலிருந்து அவன் தப்புவிக்கப்பட்டான் he is delivered from that pit அடுத்ததாக போத்திபார் மனைவி அந்த எகிப்தின் வீட்ல அங்கு பிரச்சனை வருகிறது ஹalleluya அங்கிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணுகிறார் the Lord next delivers him from the wife of the Potiphar அடுத்ததாக சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறான் then he goes to the prison அங்கிருந்து கர்த்தர் அவனுடைய திட்டத்தை கர்த்தர் நினைத்திருந்த அந்த திட்டத்தை அவனுடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேற்றுகிறார் the Lord fulfilled the thing which he kept for Joseph there ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொந்த சகோதரர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம் My dear brothers and sisters in your family your own members your own brothers might have come against you இவர்களா எனக்கு எதிராக எழும்புகிறார்கள் என்று கூடி உங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்கலாம் You might be thinking that all these people come against me நான் நன்மை செய்த ஜனங்கள் அல்லவா I have done many good things for them. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்மை செய்தேன். ஏன் எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று கூட ஒருவேளை நீ நினைக்கலாம். I have done great good things for my brothers and sisters. Why are they coming against me? அருமையான தேவனுடைய ஜனமே யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் என்ன தவறு செய்தான்? ஒன்றுமே செய்யவில்லை. My dear brothers and sisters in the life of Joseph the Joseph did not do any wrong ஒரே ஒருது என்னன்னா அவன் சொப்பனத்தை பார்த்து விட்டான் அந்த சொப்பனம் அவங்களுக்கு எதிராக இருந்ததனால ஹalleluya அந்த கனவுதான் என்ன செய்தது இந்த ஜனங்க இந்த சகோதரருக்குள்ள பொறாமை கொண்டு வர செய்தது the dream which he saw and which he explained to his brothers brought jealousy in them amen hallelujah வேற எதுவுமே இல்ல hallelujah hallelujah nothing else was the reason எந்த குழியில் எந்த சகோதரனை எந்த சகோதரர்கள் போட்டார்களோ
அவர்களை அவர்களுக்கு முன்பதாக யோசேப்பை உயர்த்தி My dear brothers and sisters, in which pit the brothers threw Joseph, from there the Lord rose the blessed Joseph and he raised his head in front of their brothers. அதே சகோதர நடுவிலே கர்த்தர் அவருடைய தலையை உயர்த்தி He raised his head in front of their brothers. And he kept Joseph as the captain for the Egyptians. He raised and kept him in an authority where he was able to protect his family and feed them. ஒருவேளை உனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம் குளியில உன்னை போட்டு விட்டார்களா My dear brothers and sisters, in your life also you might have such thing. You might be thinking that I'm into a pit. There might be problems against you which is stopping you to move forward. Hallelujah. எந்த காரியம் உனக்கு முன்பதாக யார் யார் குழிகளை வெட்டினார்களோ Hallelujah அவர்கள் முன்பதாக அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். Whatever the people do against you, the Lord will rescue you from the pit and he will raise you உன்னை வெச்சிக்கும்படி கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் The Lord is there to deliver you Hallelujah அந்த யோசேப்பை கர்த்தர் அப்படிதான் உயர்த்தினார் The Lord blessed Joseph like that Hallelujah நமக்கு விரோதமாய் குழியை வெட்டுகிறவர்கள் அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களை விழுவார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் We can see that in the Bible it says that the people who dug the pit they itself will fall into that pit விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் சரி no matter how many people come against you அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது they will not prevail you மனிதர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது men will not prevail you எந்த சக்தியும் உங்களை மேற்கொள்ள முடியாது no power will prevail you எந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது no unclean spirits will prevail you ஒருவேளை உங்களை குழியில கூட தள்ளி போடலாம் You might be thrown into a pit. நீ முன்னேற கூடாது என்று கூட பல வழிகளை அவர்கள் witchcraft மந்திர கிரியைகளை கூட செய்யலாம். They might have done many witchcrafts against you so that you won't move forward. இப்படி Hallelujah. In many places it happens. உனக்கு விரோதமாய் எந்த காரியம் எது நடந்தாலும் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. My dear brothers and sisters, whatever the things rise against you, nothing will prevail you. ஏனென்றால் உன்னோடு இருக்கிறவர் இரட்சகராய் இயேசு. Because the Lord who is with you is the God who delivers you. உன்னை குழியிலே தள்ளிவிட்டார்கள் அங்கிருந்து விடுதலையாக்கி உன்னை உயர்த்துகிற தேவன். The Lord our Lord is the one who delivers you from the pit. உன்னை இரட்சிக்கிற தேவன். He is the one who delivers you. உன்னை தப்ப வைக்கிற தேவன். He is the one who rescues you. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க. My dear brothers and sisters do not be afraid. இந்த மாத கர்த்தர்களோடு கொடுக்கிற வார்த்தை ஆவியானவர் பேசுகிறது உன்னுடனே கூட உன்னை இரட்சிக்கும்படி அவர் எப்பொழுதும் உன்னுடனே கூட இருக்கிறார். The Lord says that I am with you always to deliver you. ஒன்றே ஒன்று கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபிங்க. Only one thing you have to do is pray to the Lord continuously. Amen. Hallelujah. Hallelujah. Amen. ஜெபிக்கிற நாம் எப்பொழுதும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டே தான் இருப்போம். Hallelujah. When we pray always we will always have victory in our life. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Our Lord is with you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். He will fight for you. வெற்றி உங்களுடையது. The victory is yours. உங்களை தள்ளி விட்டார்கள் அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி எழுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். The Lord is there to deliver you from the pit. உன்னை முன்னேற கூடாது என்று ஏதாவது கிரியைகள் செய்கிறார்களா கர்த்தர் அந்த கிரியைகளை முறியடித்து உன்னை முன்னேற வைப்பார். Whatever the witchcraft the people do against you the Lord will break it and he will Hallelujah. Make you move forward. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இன்றைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். My dear brothers and sisters this is the word which our Lord gives you. Hallelujah. அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு எதிரா இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் முறியடிக்க போகிறார். The Lord is going to break away all the problems which are coming against you in this October month. ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறந்து தருவார். He is going to bless you with all the blessings. உனக்கு எதிராய் ஒரு வழியா வருவார்கள் ஏழு வழியாய் கர்த்தர் துரத்தி விடுவார். The people will come in one direction but they will
fly away in seven directions. எப்படி எரேமியாவையும் யோசேப்பையும் குழியிலிருந்து விடுவித்தாரோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையில அந்த குழியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்து நடத்துவார். Like how the Lord rescued the Joseph and Jeremiah from the pit, the Lord will rescue you from the pit and he will bless you. Hallelujah. 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 உம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Our Lord is with us. நிச்சயமாக அந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். Surely this word, I hope this word was a blessing for you all. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many people are saying amen? Hallelujah. How many people are saying the Lord has spoken to me? உங்களை மேற்கொள்ள யாராலும் முடியாது. No one will prevail you. Hallelujah. 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 கர்த்தர் தம் இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். Let the Lord bless you by this word. Amen. Praise the Lord.